ஆளில்லா விமானங்கள் என்று அழைக்கப்படும் ட்ரோன்களுக்கு சான்றளிப்பதில் விரைவான மற்றும் வெளிப்படையான நடைமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது ட்ரோன்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. வேளாண் துறை, பாதுகாப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ட்ரோன்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த ட்ரோன்களுக்கு அனுமதி அளிப்பதில் பல்வேறு கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. ட்ரோன்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் அவற்றிற்கு அனுமதி அளிப்பதிலும் சான்றளிப்பதிலும் பல்வேறு புதிய நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி ட்ரோன்களுக்கு சான்றளிப்பதில் விரைவான, எளிதான மற்றும் வெளிப்படையான நடைமுறைகளை கடைபிடிக்கும் திட்டத்தை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. 2030 ஆண்டுக்குள் இந்தியாவை உலகின் ட்ரோன் மையமாக மாற்றும் முயற்சியில் இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய அம்சம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் அடிப்படையில் ட்ரோன் உற்பத்தி துறையை ஊக்குவிக்க டிஜிட்டல் வான் இணையதளம் ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ட்ரோன்களை பதிவு செய்வது, அதன் உரிமையாளர்கள் மற்றும் இயக்குபவர்கள் பற்றிய விவரங்களை எளிதாக பதிவு செய்து கொள்ளலாம்.